வெல்கம் டு மெய் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரீபீத்தர்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இல்லை தண்ணிக்குள்ளே இல்லை கடலை கடியில் போகும்போது சில சிறப்பு உபகரணங்கள் கண்டிப்பாக தேவை இந்த சிறப்பு உபகரணங்கள் இல்லாமல் ரொம்ப நேரம் இருக்க முடியாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விட இந்த டிவைஸ் உதவியாக இருக்கும் ரீபீத்தருங்கிறது டைவிங் டிவைஸோட டைப்பு ட்ரெடிஷ்னலான ஸ்கூபா எக்யூப்மெண்ட்டை விட ரீபீத்தரில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த வகையான தொழில்நுட்பம் ஆக்சிஜன் எங்கே லிமிட்டாக இருக்கோ அங்கே பயன்படுத்தப்படுது ஆழ்கடல் நீர்க்கடியில் அப்புறம் விண்வெளியில் இதோட ஃபார்முலா என்னென்னா ஒரு நபர்கிட்ட இருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி பயன்படுத்தப்படாத ஆக்சிஜனை ரீப்ரீத்திங் பண்ண அனுமதிக்குது நார்மலாக நம்ம சர்ஃபேஸில் இருக்கும்போது ஏர் தோராயமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் ஆக்சிஜனையும் எழுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் நைட்ரஜனையும் சுவாசிக்கிறோம் அப்புறம் வெளியிடுறோம் இதுவே கேஸோட சுவாசிக்கும் போது நம்ம தோராயமாக பதினேழு பர்சன்டேஜ் ஆக்சிஜனையும் நாலு பர்சன்டேஜ் கார்பன் டை ஆக்சைடையும் எழுவத்தி ஒம்பது பர்சன்டேஜ் நைட்ரஜனையும் சுவாசிக்கிறோம் அப்புறம் வெளியிடுறோம் ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது இந்த கேஸ் தண்ணியில் வெளியேறி லாஸ்ட் ஆகிடும் இதோட விளைவா டேங்க்கில் இருக்கிற கேஸ் நாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது மீதி தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் வேஸ்ட் ஆகிடுது முப்பது மீட்டர் ஆழத்தில் நம்ம லங்ஸில் இருக்கிற ஏர் சர்ஃபேஸில் இருக்கிறத விட நாலு மடங்கு அடர்த்தி ஆகிடும் அதாவது இது நாலு மடங்கு பல மாலிகுலர்ஸை கொண்டு இருக்கும் இருந்தாலும் நம்ம உடல்ல சர்ஃபேஸில் இருக்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஓ டூ மாலிகுல்ஸை அப்சர்வ் பண்ணும் இப்போ இந்த ரீபீட்டர் எப்படி வேலை து அப்படிங்கிறத பார்க்கலாம் வழக்கமான ஸ்கூபா டிவைஸில் மவுத் பீஸ் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கும்போது பின்னாடி சுமந்துட்டு இருக்கிற டேங்க்ல இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்றை பெற முடியும் இப்போ மூச்சை விடும்போது வெளியேற்றப்பட்ட காற்று ரெகுலேட்டர் வழியாக தண்ணிக்குள்ள பபுள்ஸாக போகும் ரீபீத்ங்கிறது ஒரு ஸ்கூபா டிவைஸ் தான் டிவைஸ் நம்மளோட மூச்சு காற்றை திரும்ப திரும்ப பயன்படுத்த அனுமதிக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து எந்த ஒரு பபுள்ஸும் வரதில்லை ஒரு கேனிஸ்டரில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும் அப்புறம் நம்ம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைட் கேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட கலந்து கால்சியம் கார்பனேட்டாக மாறுது கேனிஸ்டருங்கிறது ஒரு ரவுண்ட் இல்லை சிலிண்டர் ஷேப் ஸ்டோரேஜ் திங்ஸ் சின்ன டேங்கில் இருக்கிற பியூர் ஆக்ஸிஜன் இல்லை மிக்சர் கேஸ் அதாவது நைட்ரஜன் ஆக்சிஜன் இல்லை ஹீலியம் ஆக்சிஜன் ப்ரீத்திங் லூப்பில் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜனை இன்ஜெக்ட் பண்ணும் ப்ரீத்திங் லூப்பில் இருக்கிற ஆக்சிஜன் பகுதியில் ஏற்படுற ப்ரெஷரை சாலிட் ஸ்டேட் ஆக்ஸிஜன் சென்சார் மானிட்டர் பண்ணும் அப்புறம் இதோட இன்ஃபர்மேஷனை மைக்ரோ ப்ராசஸருக்கு சென்ட் பண்ணி ஆக்ஸிஜன் டெலிவரி சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணும் மூணு விதமான டைப்பில் ரீப்ரீத்தர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ரீப்ரீத்தர் ரெண்டாவது க்ளோஸ்டு ரீப்ரீத்தர் அப்புறம் க்ளோஸ்டு சர்க்கியூட் ரீப்ரீத்தர் ஆக்ஸிஜன் ரீப்ரீத்தர் ஒரு சிலிண்டரை கொண்டு இருக்கும் அப்புறம் அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கிற கேஸ் ப்யூரான ஆக்சிஜனை மட்டும்தான் சப்ளை பண்ணும் இதை பயன்படுத்த சில லிமிட்ஸ் இருக்குது குறைந்த காற்றழுத்தம் கொண்ட பகுதி வரைக்கும் செல்ல முடியாது அப்புறம் ரொம்ப நேரம் இந்த ஆக்சிஜனை எடுக்கும்போது அது நச்சுத்தன்மையாக மாதிரி அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் க்ளோஸ்டு சர்க்யூட் ரீபிரீத்தரில் கேஸ் சப்ளைக்கு கேஸ் மிக்சரை யூஸ் பண்ணுவாங்க இதை பயன்படுத்துறது மூலயமா அதிகமான ஆழத்துக்கு போக முடியும் ஆக்சிஜன் நச்சுத்தன்மையாக ஆபத்தும் இல்லாமல் இருக்கும் க்ளோஸ்டு சர்க்கியூட் ரீபீத்தர் இது ப்யூர் ஆக்சிஜனையும் கேஸ் மிக்சர்ஸையும் ரெண்டையும் கொண்டு இருக்கும் மற்ற ரெண்டு டைப்பை விட இதில் அதிக எ எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேஷன் கெப்பாசிட்டி மெயின்டைன் பண்ணும் கேஸோட எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் டைவர்ஸ் ஸ்டே பண்ணலாம் அப்புறம் வழக்கமான ஸ்கூபாவை விட ஒரு சிறந்த டைவிங் டிவைஸாக இருக்கும் இப்போது இந்த ரீப்ரீத்தரில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒவ்வொரு ரீப்ரீத்தரோட செயல்பாட்டிலும் சில வித்தியாசங்கள் இருக்கும் ஆனாலும் எல்லா ரீப்ரீத்தரோட பேசிக் பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் சேமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ப்ரீத்திங் லூப்பில் என்னென்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு ஸ்க்ராப்பர் மவுத் பீஸு ப்ரீத்திங் ஹோசஸ் கவுண்டர் லங்ஸு இது எல்லாம் பேசிக் காம்பனன்ஸ் இதில் இன்னும் நிறைய காம்பனன்ஸ் இருக்குது அதெல்லாம் அட்வான்ஸ் வெர்ஷனில் இருக்குது செகண்டு கேஸ் ரீப்ளானிஷ்மெண்ட் சிஸ்டம் இதில் ப்ரெஷர் கேஜு கம்ப்ரஸ்டு கேஸ் சிலிண்டர் அப்புறம் கேஸ் அடிஷன் கண்ட்ரோல் இன்னும் நிறையா காம்பனன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பீஸ் மவுத் பீஸோட மெயினான வேலை என்னென்னா டைவர்ஸ்க்கு இன்ஹேல் ஆக்சிஜனை எனேபிள் பண்ணும் இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்கு இன்னொன்று மவுத் பீஸு இந்த ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்கை தான் டைவர்ஸ் பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சில குறைபாடுகள் இதில் இருக்குது இது வெப்பம் அப்புறம் ஈரப்பதமான சூழலில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு ஏர் ப்ரூஃப் அதனால் ஃபார்க் ஏற்படும்போது பார்வை தடுக்கப்படுது இதனால் மவுத் பீஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது அடுத்து ப்ரீத்திங் ஹோஸ் ப்ரீத்திங் ஹோஸில் ரெண்டு ப்ரீத்திங் லூப்பை கொண்டிருக்கும் இது மவுத் பீஸ் கூட இணைக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக ஸ்கப்பர் அப்புறம் கவுண்டர் லெங்ஸில் இந்த ஹோஸ் தேவையான அளவுக்கு ஃப்ளெக்சிபுளாகவும் டைவர்ஸோட இன்ஹேல் அப்புறம் எக்ஸ்ஹேலுக்கு அதிகம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அடுத்து கார்பன் டை ஆக்சைடு ஸ்க்ரூபர் இந்த ப்ராசஸில் ஸ்க்ரூபர் ஒரு ப்யூரிஃபிகேஷன் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும் எக்ஸ்ஹேல்டு கேஸ் லூப் வழியாக டைரக்டாக ஸ்க்ரூபருக்கு போகும்போது நியூட்ரலைஸ்ட் ஆகும் மேலும் ஆன கேஸ் டைரெக்டாக மவுத் பீஸுக்கு போகும் அப்புறம் நியூட்ரலைஸ்டு கேஸ் ரீஃப்ரெஷிங் ஆகும் அடுத்து கவுண்டர் லங்ஸ் ரீபீத்தரில் இருக்கிற மிக முக்கியமான காம்பனன்ஸில் இதுவும் ஒன்று இன்ஹேல் அப்புறம் எக்ஸேல் கேஸுக்கு இது உதவியாக இருக்கும் இதில் ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வை டிசைன் பண்ணியிருப்பாங்க அது லங் ப்ரெஷரை பிலோ ஃபார்ட்டி மீட்டர் பார் வரைக்கும் மெயின்டைன் பண்ணும் இதில் ரெண்டு விதமான கவுண்டர் லங்ஸ் இருக்குது ஒன்று ஓவர் தி ஷோல்டர் கவுண்டர் லெங்ஸ் அப்புறம் பேக் மவுண்டட் கவுண்டர் லங்ஸ் அடுத்து கம்ப்ரெஸ்டு கேஸ் சிலிண்டர் இதில் ஆக்சிஜன் இல்லை மிக்சர் கேஸை நிரப்பிக்கலாம் இதுதான் ஆக்சிஜனை பயன்படுத்தக்கூடிய சோர்ஸ் அடுத்து ப்ரெஷர் கேஜ் ப்ரெஷர் கேஜோட மெயின் ஃபங்க்ஷன் ஆக்சிஜன் சிலிண்டரில் இருக்கிற ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுறது தான் இது ஆக்சிஜன் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்புறம் எவ்வளோ காலம் நீடிக்கும்னு சொல்லும் ப்ரெஷர் கேஜில் இருக்கிற ஒரு லாங்கான அப்புறம் ஃப்ளெக்சிபிளான டியூப் ஆக்சிஜன் சிலிண்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து கேஸ் அடிஷன் கண்ட்ரோல் இந்த கேஸில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஆக்டிவ் அடிஷன் இன்னொன்று பேசிவ் அடிஷன் ஆக்டிவ் அடிஷன்னா டைவர்ஸோட ப்ரீத்திங் ரேட்டை பொருட்படுத்தாமல் கண்டினியூவாக ஆக்சிஜன் சப்ளை பண்ணும் பேசிவ் அடிஷன்னா டைவர்ஸோட ப்ரீத்திங் ரேட்டை பொறுத்து கேஸ் ரெஃபர் பண்ணும் இது எல்லாம் ரீப்ரீத்தர் டிவைஸில் இருக்கிற பேசிக் காம்பனன்ஸ் இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுல நிறைய காம்பனன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு பேட்ரி சொலினாய்டு டிஸ்பிளே இல்லை கம்ப்யூட்டர் இ மாடியல் ஆக்சிஜன் சென்சார் அப்புறம் இன்னும் நிறைய காம்பனன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்கா வளமுடன்